வெப் டெலிஸ்கோப் மூலியமா நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிளானட்டையும் தனித்தனியாக புகைப்படம் எடுத்திருக்கோம். புதனானதுக்கு முதல்ல நம்ம ஜூபிட்டரையும், அடுத்து செவ்வாய் கிரகத்தையும், இப்போ கடைசியாக நம்ம சூரியன்லேருந்து ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய நெப்டியூன் கிரகத்தையும் நம்ம புகைப்படம் எடுத்திருக்கோம். நெப்டியூனுக்கு ரொம்ப பக்கத்தில் அப்ரோச் பண்ண வாயேஜர் ரெண்டுக்கு கிடைக்காத தகவல் கூட நம்ம பூமியிலிருந்து இந்த வெப் டெலிஸ்கோப் மூலியமாக பார்க்கக்கூடிய அந்த இமேஜில் அதிகமான தகவல் கிடைச்சிருக்கு. 30 வருடங்களுக்கு அப்புறம் மறுபடியும் பார்க்குற இந்த நெப்டியூனுடைய புகைப்படத்தில் என்ன இருக்குது நம்ம இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணலாம். கூட சேர்ந்து நீங்க டிராவல் பண்ணுங்க. நம்ம இங்க இருந்து நெப்டியூன் நோக்கி ஒரு பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். ட்ரிப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரு சின்ன ரெக்கமெண்டேஷன், நீங்க வீடியோவை லைக் பண்ணிட்டு ஃபுல்லா பாருங்க. நீங்க கொடுக்குற இந்த சின்ன கான்ட்ரிபியூஷன் வீடியோ இன்னொரு ஒரு ஸ்பேஸ் இன்ட்ரஸ்டட் பீப்புளுக்கு இதை யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணும். ஐ அம் லோகபால கார்த்திகேயன், யூ ஆர் வாட்சிங் ஜெனித் ஆஃப் சயின்ஸ். நாசாவோட ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் இந்த சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப வித்தியாசமான ஒரு கிரகமான நெப்டியூனை பற்றின புகைப்படத்தை முதல் முறையாக இது வெளியிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி நமக்கு அந்த கிரகத்தை பற்றி ஓரளவுக்கு தெரியும். ஏன்னா வாய்ஜர் 2 அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஸ்பேஸ் ப்ரோப் அது போகும்போது இந்த கிரகத்துக்கு ரொம்ப பக்கத்தில் போய் பல புகைப்படங்களை எடுத்து நமக்கு கொடுத்துருக்கு. அந்த ஒரு நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட 32 வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. வாய்ஜர் 2 மூலியமாக இந்த நெப்டியூன் கிரகத்தை சுற்றி இருக்கக்கூடிய ரிங்ஸ் எல்லாமே பனிக்கட்டினால ஆயிருக்கு அப்படின்னு நமக்கு தெரிய வந்துச்சு. அவ்ரான் சொல்லக்கூடிய அசோசியேஷன் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் ஃபார் ரிசர்ச் இன் ஆஸ்ட்ரோனாமி, அதாவது இதை நம்ம தமிழில் சொல்லணும்னா வானியல் ஆராய்ச்சிக்கான பல்கலைக்கழகத்தின் சங்கம், இந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரக விஞ்ஞானி தான் ஹெய்டி ஹாமல். ஹெய்டி ஹாமல் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டாரு, நாங்கள் இந்த கிரகத்தை 30 வருடங்களுக்கு மேலே ரொம்ப தாமதமாக இப்போ நாங்கள் பார்க்குறோம், அதுவும் இப்போது வெப் டெலிஸ்கோப் மூலியமாக பார்க்கறது இது முதல் முறை அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அதுவும் இது அகச்சிவப்பு கதிர்களை வச்சு இந்த கிரகத்தை பார்க்கறது முதல் முறை மட்டும் இல்லாமல் ரொம்ப சிறப்பு வாய்ந்த நிகழ்வு அப்படின்றதே அவர் வெளிப்படுத்துகிறாரு. இன்னொரு ஒரு உற்சாகமான தகவலை அவர் வெளிப்படுத்துகிறாரு. முன்னாடி நம்ம கரெக்டாக சொல்லணும்னா 1989 வாய்ஜர் 2 இந்த கிரகத்துக்கு ரொம்பவே பக்கத்தில் போச்சு. அப்படி போகும்போது இதை புகைப்படம் எடுக்கும்போது அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ரோயிங்ஸ் எல்லாமே ரொம்பவே மங்களாக தெரிஞ்சுது. ஆனால் அந்த மங்களான தன்மை அப்படின்றது இப்போது நம்ம பூமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த வெப் டெலிஸ்கோப் மூலிமா பார்க்கும்போது கூட அந்த மாதிரியான எந்த விதமான தன்மையும் இல்லை. ரொம்ப பிரகாசமான ரோயிங்ஸை நம்மளால் பார்க்க முடியுது. ஓகே, இப்போ நம்ம இந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியும் பார்க்கலாம். நீங்கள் இந்த புகைப்படத்தில் இந்த கிரகத்தில் அதிகமான நீல நிறம் இருக்கிறத பார்க்கலாம். இந்த ப்ளூ கலர் அப்படின்றது இந்த கிரகத்துடைய வளிமண்டலத்தில் மீத்தேன் அதிகமாக இருக்குன்ற காரணத்துக்காக தான் அதிகமாக இந்த ப்ளூ கலரை வெளிப்படுத்துது. வெப் டெலிஸ்கோப்புடைய கண்ணுக்கு இந்த ப்ளூ கலர் அப்படியே தனியாக தெரியறதுக்கான ஒரு முதன்மையான காரணம் பார்த்தோம்னா நம்ம இந்த டெலிஸ்கோப் மூலியமாக நியர் இன்ஃப்ராரெட் மூலியமாக தான் எடுத்திருக்கோம். இன்னொரு ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் பார்த்தோம்னா இந்த பிளானட்டுடைய சவுதர்ன் ஹெமிஸ்பியரில் நம்ம கண்ணுக்கு பார்க்கவே ரொம்ப பிரகாசமாக இருக்கக்கூடிய திட்டுகள் தான். இது இந்த கிரகத்துடைய ராட்சத மேகங்கள், பனி மேகங்கள் அப்படின்றத நம்ம சொல்லலாம். இந்த மேகங்கள் சூரியனுடைய ஒளியை உறிஞ்சுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் பண்ணிடுது. ஸோ அந்த ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய அந்த ஒளி நம்மளுடைய வெப் டெலிஸ்கோப்புடைய இமேஜ் மூலியமா தெரிய வந்திருக்கு. வியாழன் கிரகத்துக்கு ஒரு யூனிக்கான ஒரு இடம் அப்படின்னா தி கிரேட் ரெட் ஸ்பாட்டை சொல்லலாம், ஒரு பிரம்மாண்டமான புயல். அதே மாதிரி இந்த ஒரு கிரகத்துலேயுமே ஒரு பிரம்மாண்டமான புயலை வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். அதை இந்த புகைப்படத்தில் இந்த பிளானட்டோடைய இயக்குவட்டாரில் நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியுது. இது ஒரு கேஸ் ஜாயிண்ட் இல்லையா, அதனால் அதை திடீர்னு ஒரு இடத்துல புயலும் மிகப்பெரிய சூறாவளி மாதிரியான பல இயற்கை நிகழ்வுகள் நடக்கிறத நம்ம இப்போ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. இன்னொரு முக்கியமான ஆச்சரியமான தகவல் பார்த்தோம்னா இந்த கிரகம் வந்து நம்ம சூரியனை ஒரு தடவை கம்ப்ளீட்டாக சுற்றி முடிக்கிறதுக்கு 164 பூமி ஆண்டுகள் எடுத்துக்குது. ரொம்ப நீளமான சுற்றுவட்ட பாதை தான் இருக்குது. அதுவும் இந்த காலகட்டத்தில் சூரியன்லேருந்து ரொம்ப தாண்டி இருக்கும்போது நம்ம பூமியுடைய கண்ணோட்டத்தில் பார்க்கும்போதும் இந்த கிரகத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதி நம்ம வெப் டெலிஸ்கோப்புடைய கண்ணுக்கு பின்னாடி இருக்கும், அதாவது மறைஞ்சிருக்கும். அதில் ஒரு பகுதியை குறிப்பிட்டு சொல்லணும்னா இதுடைய வடதுருவம். வடதுருவம் நம்ம பார்வைக்கு அப்பாற்பட்டு இருந்தாலுமே சூரியனுடைய ஒளி அந்த குறிப்பிட்ட பகுதியில் ரொம்ப பிரகாசமாக இருக்கிறது. அதை பிரதிபலிக்கிறது நம்மளுடைய வெப் டெலிஸ்கோப் மூலியமாக பார்க்க முடியுது. இந்த பிரகாசம் அந்த பிளானட்டுடைய புதிருக்கான பதிலாக கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த இமேஜ் பார்க்கும்போது நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஒரு ரொம்ப பிரகாசமான ஒரு பகுதி இருக்குன்னா அதான் நம்மளுடைய மெயினான அந்த பிளானட், அதாவது அந்த நெப்டியூன் பிளானட். அதுக்கு மேலே ஒரு சின்ன புள்ளி இருக்குது, அது என்ன புள்ளி ரொம்ப பிரகாசமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த கிரகத்துடைய ஒரு பெரிய நிலவான ட்ரைட்டான். இந்த ஐசி மூன் வந்து இந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய காரணம் இங்கே ரொம்ப அமுக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் தான். இந்த நைட்ரஜனுமே சூரியனுடைய ஒளியை 70% பிரதிபலிக்குது. அதனால தான்
இது நம்ம அந்த மெயின் பிளானட்டை எந்த அளவுக்கு வெளிச்சத்தோடு பார்க்குறோமோ அதுக்கு ஈக்குவலான வெளிச்சம் இந்த ட்ரைடான் அப்படின்ற இந்த நிலவுமே வெளிப்படுத்துது. அந்த முதன்மையான ட்ரைடான் அப்படின்ற அந்த சந்திரன் உட்பட இன்னும் அதிகமான நிலவுகளை இந்த இமேஜில் நம்மளால் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு கேலடியா, நாயட், டாலஸா, லார்விசா, ப்ரோட்டாஸ், டெஸ்பீனியா. இது பேர் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது, பட் இருந்தாலுமே இதுதான் இந்த வெப் டெலஸ்கோப் பார்த்த பிரம்மாண்டமான ஒரு புது டிஸ்கவரின்னு சொல்லலாம். அண்ட் ஃபைனலி வீடியோட கன்க்ளூஷன், இப்போ வெப் டெலஸ்கோப் என்ன தான் பார்த்துச்சு அப்படின்றத சிங்கிள் லைனில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வாயேஜர் ரொம்ப பக்கத்தில் போய் பார்க்காத பல இமேஜஸ் கூட ரொம்ப தூரத்தில் இருந்து இங்கே நம்ம வெப் டெலஸ்கோப் மூலயமா பார்த்துருக்கோம். அதிகமான வெளிச்சம் இங்கே இருக்கக்கூடிய மீத்தேன் கேஸஸை இண்டிகேட் பண்ணுது. அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ரிங்ஸ், அந்த ரிங்ஸ் வந்து முழுக்க முழுக்க பனிக்கட்டியும் சில தூசிகளாலும் உண்டாயிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. இந்த இமேஜஸ் அதை இன்னும் உறுதிப்படுத்துது. இந்த அளவுக்கு அளப்பரிய டேட்டாவை கொடுக்குற இந்த வெப் டெலஸ்கோப்புக்கு அதனுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு மிகப்பெரிய கோளாறு உருவாகியிருக்கு. அந்த கோளாறு காரணமாக விஞ்ஞானிகள் அந்த குறிப்பிட்ட பகுதியை ஆஃப் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு என்ன மிகப்பெரிய டேமேஜ் ஆகிருக்க போகுது அப்படின்றது உங்களுக்கு தோணுச்சுன்னா அதுக்கான பதிலை இப்போ நீங்கள் ஐகார்டில் லிங்க் மூலியமாக பார்க்கலாம். இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள், டைரெக்டாக அந்த வீடியோவுக்கு நீங்கள் ரீடைரக்ட் ஆவீங்க. தென் அந்த சேனல் கொஞ்சம் புதுசாக இருக்கும், நீங்கள் அதையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ஒரு வித்தியாசமான விண்வெளி சார்ந்த பயணங்களாக நம்ம கண்டிப்பாக சேர்ந்து பயணிக்கலாம். அதுவரை உங்களிடம் இந்த வீடியோ பெறுவது நான் உங்கள் முல்லோகபாட கார்த்திகேயன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய். மரம் வளர்ப்போம், வரும் கால சந்ததிகளை காப்போம்.